நான் பக்தி. பக்தர்களை பகவானிடம் அழைத்து செல்லும் பக்தி. நான் பூஜை. பக்தர்களின் மனதில் பக்தியை பதிய வைக்கும் பூஜை. நாரதரின் பேச்சை நிராகரித்து சிவன் மீண்டும் தியானத்தில் ஈடுபட்டார். சிவனின் கோபத்தினால் காமத்திற்கு அதிபதியான காமதேவன் பஸ்பமாகினார். ஸ்ரீ மகாகணேசர் பார்வதியின் முன் வந்து அவளை சந்தோஷப்படுத்தினார். ஆவேசம் கொண்ட திதி இந்திரனை ஏசினாள். திதி தாரகாசுரனுக்கு பார்வதியின் தவத்தை கலைக்கும்படி அவனிடம் ஆணையிட்டாள். ஸ்ரீ மகாகணேசர் தாரகாசுரனை தண்டித்து எச்சரித்து அவனை விரட்டி அனுப்பினார். ஸ்ரீ மகாகணேசர் தாரகாசுரனை மன்னித்து அனுப்பியதைக் கண்டு தேவேந்திரனும் தேவகணங்களும் பிரமித்தனர். அப்பொழுது நாரதர் அவர்களிடம், நாராயண நாராயண, இல்லை இல்லை தேவேந்திரா, இல்லை. மூலப்புரு ஸ்ரீ மகாகணேசர் அசுர அரசன் தாரகாசுரனை மன்னிக்கவில்லை. அவனை அவர் தனது திவ்ய சக்தியால் தண்டித்துள்ளார். தேவரிஷி, தாங்கள் தானே கூறினீர்கள் மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரே தேவி பார்வதியின் புத்திர ரூபத்தில் அவதாரம் எடுப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறார் என்று? நாராயண நாராயண தேவேந்திரா, மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரின் வாக்கு என்றும் நிலையானது. அப்படியென்றால் மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசர் சிவபார்வதியின் புத்திரனாக பிறப்பது நிச்சயம் நிறைவேறுமா? அதில் என்ன சந்தேகம் தேவேந்திரா? அப்படியென்றால் இத்தனை அட்டகாசம் செய்து வரும் அவனை மூலப்பொருள் எதுவும் செய்யாமல் இன்னமும் எதற்காக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்? அவர் விருப்பப்பட்டால் ஒரு கணத்தில் யாரையும் எது வேண்டுமானாலும் செய்ய முடியுமே. நாராயண நாராயண தேவேந்திரா, சுயநலம் ஒருவனை ஆளாக்குகிறது. சுயநலமா? யாருடைய சுயநலம் தேவரிஷி? நாராயண நாராயண, தங்கள் சுயநலம் தேவேந்திரா, தங்களுடைய சுயநலம். நானும் பார்த்து கொண்டே இருக்கிறேன், தங்கள் சுயநலத்தின் காரணமாக ஸ்ரீ மகாகணேசரின் வாக்கில் எவ்வளவு சந்தேகப்படுகிறீர்கள்? இதுவரை எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம், இன்று உங்களுடைய சுபாவம் எனக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. நாராயண நாராயண தேவேந்திரா, பகவானின் பக்தி, நாமம் மற்றும் ஆராதனை ஒன்றுதான் எனது வாழ்க்கையின் தத்துவமே. அதுதான் என்னுடைய சுபாவமுமே. என்னுடைய சுபாவத்தில் தாங்கள் திடீர் என்று என்ன குறையை கண்டீர்கள் எனக்கு புரியவில்லையே. தேவரிஷி, நான் இப்பொழுது கேட்பது ஒன்றுதான், எப்பொழுது மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசர் பார்வதி புத்திர ஜென்மம் எடுப்பதாக வாக்கு கொடுத்தாரோ அப்பொழுது ஏன் அவதாரம் எடுத்து தாரகாசுரனை வதம் செய்யவில்லை? நாராயண நாராயண தேவேந்திரா, மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரின் வாக்கை தாங்கள் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. ஸ்ரீ மகாகணேசர் தேவி பார்வதிக்கு புத்திரன் என்றுதான் வாக்களித்தார். இங்கு பிரம்மதேவன் தாரகாசுரனுக்கு வேறு வாக்களித்துள்ளார், அவனது நாசம் சிவபுத்திரன் மூலமாக என்று. அதைத்தானே நானும் இப்பொழுது சொல்கிறேன் தேவரிஷி. பார்வதி புத்திரனின் ரூபத்தில் மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசர் திவ்ய அவதாரம் எடுப்பதாக கொடுத்த வாக்கு என்னவாயிற்று? நாராயண நாராயண தேவேந்திரா, இந்திரா, இன்னும் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் விவாகமே நடக்கவில்லை. அதற்குள் தாங்கள் சுயநலத்தின் காரணமாக பிரம்ம வாக்கின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியவில்லையா என்ன? நாராயண நாராயண தேவேந்திரா, தாரக மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரால் அல்ல, நிச்சயம் அது சிவபுத்திரன் மூலமாகத்தான் என்பது நிலையான உண்மை. நாராயண நாராயண. மகாராணி, சிவபுத்திரன் அவதாரம் எடுப்பது உறுதியான ஒன்று. எப்படியும் சிவன் பார்வதி விவாகம் நடக்கும். இருந்தும் சிவன் வைராக்கியமாக இருப்பதன் காரணமாக அது தள்ளிக்கொண்டே போகிறதே. நீங்கள் கூறியது உண்மை. இப்பொழுது பார்வதியின் தவம் நமக்கு கவலைக்குரிய விஷயமாகிவிட்டது. சிவன் பார்வதியின் விவாகம் நடக்காது போல் தெரிகிறதே. அங்கு அவர்
காமதேவனை வேறு பஸ்மமாக்கி விட்டார். இருப்பினும் மகாராணி, நாம் பார்வதிக்கு எப்படி புரிய வைக்க முடியும்? அவள் இப்பொழுது தன் தவத்தை கலைக்க விரும்பவில்லையே. எனக்கு கவலையாக இருக்கிறது, மிகுந்த கவலையாக இருக்கிறது. அனுமதியின்றி வந்ததற்கு மன்னித்து விடுங்கள் மகாராஜா. சேனாதிபதி பூதா தங்களை காண அவசரமாக வந்துள்ளார். சேனாதிபதி வந்திருக்கிறாரா? அதுவும் இந்த இரவு நேரத்திலா? செல், சென்று உடனே அவரை என்னை வந்து சந்திக்க சொல். சேனாதிபதி எதற்காக வந்திருக்கிறார், அதுவும் இந்த நேரத்தில்? வணங்குகிறேன். பர்வதராஜனுக்கும் மகாராணி மேனாவிற்கும் ஜெய். சேனாதிபதி பூதா, தாங்கள் இந்த நேரத்தில் என்னை சந்திக்க வந்ததன் காரணம் என்ன? நமது ராஜ்யத்தில் ஏதாவது பிரச்சனையா? எந்த எதிரியாவது இமாச்சல ராஜ்யத்தை கைப்பற்ற ஆக்கிரமித்திருக்கிறார்களா? தற்போது நான் இங்கு வந்ததற்கான காரணம் வேறு இருக்கிறது மகாராஜா. சேனாதிபதி பூதா, இத்தனை அவசரமாக இங்கே வந்ததன் காரணத்தை கூறுங்கள். மகாராஜா, ராஜகுமாரி பார்வதி என்ன ஆயிற்று என் புத்திரிக்கு? மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் கிருபையால் அவர் காக்கப்பட்டார். அவருக்கு ஆபத்தொன்றுமில்லை. இருந்தும் என்ன சேனாதிபதி? எந்த சமயத்திலும் எதிர்பாராமல் வந்து தர மகாராஜா. கூடாது, ராஜகுமாரியின் உயிருக்கு ஆபத்து வந்தது மகாராணி. ஸ்ரீ மகா கணேசரே அங்கு வந்து அவரை காத்து விட்டார். இன்று அவர் காத்திருக்கலாம், இருந்தும் பிற்காலத்தில் அவளுக்கு என்ன பாதுகாப்பு? யார் மீது நம்பிக்கை வைப்பது சேனாதிபதி? மகாராஜா, நாம் தனியாக காக்கும் படையை அமைக்க வேண்டும். இருந்தும் தாரகாசுரனின் வரதானத்தின் சக்தியின் முன் முடியுமா தெரியவில்லை. அப்படியென்றால் அந்த சிவாலயத்தில் தேவி பார்வதி தவம் செய்வது உசிதம் அல்லவா? என்ன கூறுகிறீர்கள்? ஆம் மகாராஜா, இந்த இரவு நேரத்தில் தங்களை தொந்தரவு செய்ததன் காரணம் அதுதான். தாங்கள்தான் எனக்கு கூற வேண்டும். நில்லுங்கள் சேனாபதி பூதா, இனியும் நேரம் தாழ்த்துவது நல்லதல்ல மகாராஜா. நாம் உடனே கோவிலுக்கு சென்று பார்வதியிடம் தவத்தை தியாகம் செய்யும்படி வேண்டுகோள் விடுப்போம். இப்பொழுதே செல்லலாம் மகாராணி, வா. புத்ரி பார்வதி, புத்ரி பார்வதி, ஓம் நமச் சிவாய. புத்ரி பார்வதி, உன் தவத்தை கலைத்து விடு பார்வதி. ஓம் நமச் சிவாய. சற்று கண்களை திற புத்ரி. புத்ரி பார்வதி, உனக்கு ஆபத்து நிகழ இருந்ததாமே. உன் தவம் எங்களுக்கு கவலை அளிக்கிறது. உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வருமோ என்று அஞ்சுகிறோம். யார் தன்னை முழுமையாக சிவனின் பாதங்களில் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களது உயிருக்கு எந்த சங்கடம் வரும் பிதாவே? நீ உன் பிடிவாதத்தை விட்டுவிட்டு சீக்கிரம் எங்களுடன் அரண்மனைக்கு வந்துவிடு. அது முடியாது மாதா, அது முடியாது. எப்பொழுது மகாதேவன் சிவசங்கரன் என் முன்பு தானாக தோன்றி விவாகம் செய்வதாக கூறுகிறாரோ அதுவரை நான் என் தவத்தை கலைப்பதாக இல்லை. புத்ரி, தாரகாசுரனால் உன் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டதாமே. மாதா, சிவனின் விருப்பம் இல்லாமல் இவன் என்ன? எத்தனை தாரகாசுரன் வந்தாலும் என் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. புத்ரி பார்வதி, நீ மாதாபிதாவின் சந்தோஷத்திற்காக உன்னுடைய பிடிவாதத்தை விடக்கூடாதா என்ன? என்னை மன்னித்து விடுங்கள் பிதாவே, என்னால் உங்கள் எண்ணத்தை நிறைவேற்ற முடியாது. தாங்கள் என்னை சாதாரண பெண்ணாகவா வளர்த்தீர்கள்? மக்கள் நலனை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடலவா வளர்த்தீர்கள்? இப்பொழுது ஏன் தடுக்கிறீர்கள்? நான் இருக்கும் இந்த தவத்தின் மூலம் அனைவருக்கும் நலத்தையும் ஆனந்தத்தையும் என்னால் பெற்றுத்தர முடியும். மன்னியுங்கள் மாதா, நான் தவம் இருப்பது
தங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அனைவரின் நலனுக்காக நான் இந்த தவத்தை கடைபிடித்தே ஆக வேண்டும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. போகலாம் மகாராணி, அவள் பேசுவதில் நியாயம் இருக்கிறது. நாம் கர்வம் கொள்ள வேண்டும், நமது புத்திரி எவ்வளவு பெரிய தவத்தை செய்கிறாள். வா செல்லலாம். மகாதேவா சிவசங்கரா, சப்தரிஷி மற்றும் தேவரிஷியின் பிரார்த்தனைப்படி தங்களின் இந்த தவத்தை கலைத்துவிட்டு தாங்கள் உடனடியாக தயவு செய்து இந்த சராசரத்தின் நன்மைக்காக தங்களின் வாக்கை நிறைவேற்றுங்கள். தங்களின் வாக்கை நிறைவேற்றுங்கள். தங்களின் வாக்கை நிறைவேற்றுங்கள். உன்னுடைய தவத்திற்கு பலன் இருக்க போவதில்லை. நிறுத்து, இந்த தவத்தை உடனே நிறுத்து. இமயவரமனின் புத்திரி தேவி பார்வதி, நான் உண்மையாக விரதம் இருக்கும் பிராமணன். நான் நன்மையைத்தான் கூறுவேன். நீ யாரை விவாகம் செய்வதற்காக இந்த கடுமையான தவத்தை புரிகிறாயோ, நீ எந்த சிவனை உன் சுவாமியாக அடைய விரும்புகிறாயோ, அவர் விபூதி அணிந்து வைராக்கியத்தை கடைபிடிப்பவர். அவர் உன்னை ஒருபோதும் விவாகம் செய்ய மாட்டார். பிறகு உன் எண்ணம் எப்படி நிறைவேறும்? நீ அவரை திருமணம் செய்து கொண்டாலும் நீயும் ஒரு துறவியாகத்தானே போகிறாய். நான் உன் நன்மைக்காகத்தான் கூறுகிறேன். பாருங்கள் பிராமணரே, தாங்கள் சிவ ஆராதனை போது வந்திருக்கிறீர்கள். அதனால் தங்களுக்கு பொறுமை அவசியம். எனக்கு இப்பொழுது அறிவுரை தேவையில்லை. நான் உன்னுடைய நன்மையை கருதுகிறேன் பார்வதி. அதனால்தான் நான் என்னுடைய தவத்தையும் ஆராதனையையும் விட்டுவிட்டு இந்த சமயத்தில் நான் உன்னை தேடி அரண்மனைக்கு வந்திருக்கிறேன். அவன் மண்டையோட்டை மாலையாக அணிபவன், விசித்திர வேஷம் போடுபவன், புலித்தோலை ஆடையாக அணிபவன்,
சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கொண்டு அலைபவன் அவன். அந்த சிவனுக்காக ஏன் காத்திருக்கிறாய்? எனக்கு தங்களிடத்தில் பிராமணத்துவ தவத்தை பற்றி ஆராதனை பற்றிய சந்தேகம். உண்மையை கூறுங்கள், தாங்கள் யார்? அலாக் நிரஞ்சன். என்னுடைய பிராமணத்துவத்தில், என்னுடைய ஞானத்தில், என்னுடைய தவம் மற்றும் பூஜையின் மீதில் சந்தேகம் கொள்ளாதே. நான் எப்பொழுதுமே இமாலய நாட்டின் நன்மையை மட்டுமே கருதுபவன். தேவி பார்வதி, உன்னை போன்ற அழகான ரூபவதிக்கு, குணவதிக்கு, புத்திசாலியான ராஜகுமாரியை திருமணம் செய்து கொள்ள இந்த சராசரத்தில் சக்தி வாய்ந்தவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். பிராமண தேவரே, இமாலய ராஜ பரிவாரத்தில் நிதிமுறைகளை பின்பற்றுவதற்கே ஒரு பரம்பரை. எனக்கு இப்பொழுது பயம் வருகிறது. தங்களின் இந்த பேச்சால் அறிவீர்களோ என்று. அலாக் நிரஞ்சன், நான் உன்னுடைய பரம்பரை கௌரவத்தை கெடுக்க வரவில்லை. உன் கோபத்திற்கு ஆளாக விரும்பவில்லை. உண்மையை கூறுவது என் சுபாவம். நீ அந்த விசித்திர வேஷதாரி சுடலை வாசியான சிவனை திருமணம் செய்து கொள்ளும் எண்ணத்தை விட்டுவிடு. உன் மாதா பிதாவின் சந்தோஷத்திற்கு தேவையானதை செய். பாருங்கள் பிராமணரே, சங்கரனிடம் பாடத்தை உபதேசமாக பெற்று முனிவரானீர்களோ, அவரையே தூஷிப்பது சரியாக இல்லை. என்னுடைய கோபம் உங்களை பாதிக்கும் முன் முதலில் இங்கிருந்து சென்று விடுங்கள். சிவனை ஆராதனை செய்து செய்து உன் புத்தி கூட மங்கிவிட்டது போல் தெரிகிறது. தேவி பார்வதி, நான் தான் உன்னிடம் கூறினேனே, நான் உனக்கு பயப்பட மாட்டேன். உன்னுடைய கோபத்திற்கும் அவமானத்திற்கும் அஞ்ச மாட்டேன். என் மனதில் இப்பொழுது என்ன தோன்றுகிறதோ அதைத்தான் நான் செய்வேன். என்னுடைய அறிவுரையை கேள். அந்த சுடலை வாசியான விசித்திர வேஷதாரியை மணந்து கொள்ளும் எண்ணத்தை கைவிடு. தங்களுக்கு விருந்தாளி என்ற மரியாதை தேவையில்லையா பிராமணரே? விருந்தாளி என்ற மரியாதை அல்ல, உண்மையை ஏற்க மறுக்கிறாய் தேவி பார்வதி. நான் உன்னிடம் கூறியது அனைத்தும் நிதர்சனமான உண்மை. அந்த விசித்திர வேஷதாரி சுடலையில் வாழ்பவன் அவன். பூத பிசாசுகளின் சேவையை பெறுபவன். அந்த சிவனை திருமணம் செய்து கொள்வதன் மூலம் நீ ஏன் உன் வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்கிறாய்? யோசித்துக்கொள். முட்டாள், அதர்மம், பாவி, சிவனந்தனை கூடாது என்று தெரியாதா? சிவனந்தனை செய்பவர்களை விட அதை கேட்பதுதான் பயங்கரமான பாவம். சரி, இங்கிருந்து, இல்லை என்றால் சாபம் அளித்து விடுவேன். சக்தியின் சொரூபமான தேவி பார்வதி, ரிஷியின் வேடம் அணிந்து வந்திருப்பவர் வேறு யாரும் அல்ல, அந்த மகாதேவன் சிவனேதான். அவர் தங்களின் பக்தியை சோதிக்க வந்துள்ளார். அவரை அடையாளம் கண்டுகொண்டு தங்களின் தவ சக்தியை வைத்து அவரின் மூல ரூபத்தை காண்பிக்கும்படி வேண்டுகோள் விடுங்கள். வேண்டுகோள் விடுங்கள் தேவி பார்வதி, வேண்டுகோள் விடுங்கள். சுவாமி, தங்களின் திருவிளையாடலை நிறுத்திவிட்டு தங்கள் மூல ரூபத்தை என் முன் காண்பித்து விவாகம் செய்வதாக வாக்கு கொடுங்கள். என்னுடைய ஆராதனையை ஏற்றுக்கொள்ளுங்கள். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் ஆசீர்வாதத்தோடு நான் தங்களை வந்தடைவேன். சம்புவாய நமஹ. ஓம் மகாதேவாய நமஹ. ஓம் மகேஸ்வராய நமஹ. ஓம் விஸ்வேஸ்வராய நமஹ. தேவி பார்வதி, உன் பக்தியை பரிசோதிக்கவே நான் உன் முன் அந்த ரூபத்தில் வந்தேன். நீ வெற்றி பெற்று விட்டாய். நான் உன் கடுமையான பக்தியில், அதுவும் என் மீது இருக்கும் பக்தியில் மெய்மறந்து போனேன். தாங்கள் என் மனோ எண்ணத்தை முழுமையடைய செய்யுங்கள் சுவாமி. அவசியம் தேவி பார்வதி, நான் சீக்கிரமே உன் அரண்மனைக்கு வந்து உன்னை அழைத்துச் செல்கிறேன்.
தன்யனானேன் மகாதேவா, சிவன் பார்வதி தேவிக்கு வாக்கு கொடுத்தவுடன் அசுரராஜன் தாரகாசுரனின் வதம் நிச்சயமாகிவிட்டது. நாராயண உங்களது எண்ணம் எவ்வளவு தவறானது! தங்களது சுயநலம் வந்து தங்கள் கண்களை மறைத்து விட்டதா? நன்கு யோசித்து பாருங்கள். சிவன் பார்வதியின் விவாகம் எவ்வளவு பெரிய விஷயம்! சராசரத்தில் நன்மை நடக்கப் போகிறது, தர்மம் நிலைக்கப் போகிறது, அதர்மம் அழியப் போகிறது. மன்னியுங்கள் தேவரிஷி நாரதரே, மன்னியுங்கள். உண்மைதான், என்னுடைய சுயநலத்தின் காரணமாக சிவன் பார்வதியின் விவாகத்தை பற்றி நான் சற்றும் யோசிக்காமல் அவசரப்பட்டு விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். நாராயண நாராயண தேவேந்திரா, தாங்கள் அப்படி உண்மையிலேயே மன்னிப்பு கேட்க விரும்பினால் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரிடம் கேட்க வேண்டும். இப்போது நீங்கள் சிவபெருமானின் ஆலயத்தில் நிற்கிறீர்கள். தேவி பார்வதி பூஜித்து வந்த சிவலிங்கம் இங்கு இருக்கிறது. அவரிடம் கேளுங்கள், எம்பெருமான் உங்களை மன்னிப்பார். அவசியம் செய்கிறேன், அவசியம் செய்கிறேன் தேவரிஷி. மன்னியுங்கள், என்னை மன்னியுங்கள் மகாதேவா. ஓம் நமக் சிவாய. நாராயண நாராயண. ஓம் நமக் சிவாய. மாதாவே, பிதாவே, தங்களின் ஆசீர்வாதத்தால் என் தவம் பூர்த்தி அடைந்து விட்டது. புத்ரி, என்றும் நலமாயிரு. நாராயண நாராயண. வணங்குகிறேன் தேவரிஷி. மங்களம் உண்டாகட்டும். பரவத மகாராஜா, மகாராணி மேனா, தங்கள் இருவரின் எண்ணமும் நிறைவேறிவிட்டது. தேவி பார்வதி, தாங்கள் தங்களது கடுமையான தவத்தின் மூலம் தங்களை விவாகம் செய்து கொள்ள சிவபெருமானை சம்மதிக்க வைத்து விட்டீர்கள். தாங்கள் பாக்கியசாலி, கொடுத்து வைத்தவர். என்னுடைய வாழ்த்தை தங்களுக்கும் கூறத்தான் நான் இங்கு வந்தேன். தேவரிஷி நாரதரே, எனது புத்திரியின் சௌபாக்கியத்தை பற்றி தாங்கள் ஏற்கனவே கூறிவிட்டீர்கள். தாங்கள் கூறியது உண்மையாயிற்று. நாராயண நாராயண. மகாராணி மேனா, மகிழ்ச்சியான செய்தியை நமக்கு தந்த தேவரிஷி நாரதரின் வருகையை மகிழ்ச்சியாக கொண்டாடலாமே. அப்படியே சுவாமி. நாராயண நாராயண. தேவி பார்வதி, தங்கள் தோழிகள் இருவரும் என்னை பார்க்கும் காரணம் எனக்கு நன்றாக தெரிகிறது. தங்களின் மனதில் கூட சிவபெருமானை தரிசிக்கும் மகா மந்திரத்தை தெரிந்து கொள்ளும் ஆவல் இருக்கிறது. நாராயண நாராயண. தங்களின் திருவாயால் நல்வாழ்த்துக்கள் கூறுங்கள் தேவரிஷியே. கூறுகிறேன். உங்களை போன்ற பெண்களுக்கு வாழ்த்து கூறாமல் வேறு யாருக்கு கூறுவேன்? என் வாக்கு நல்வாக்காவது அவரவர்கள் தலையெழுத்தை பொறுத்த விஷயம். நாராயண நாராயண. தேவரிஷி, எங்களின் அன்பான தோழி பார்வதிக்கு மகாதேவனை நோக்கி தவம் புரியும் மகா மந்திரத்தை தாங்கள் தானே கூறினீர்கள்? அதை பயன்படுத்தி இன்று அல்லது நாளை தேவரிஷி நாரதருக்கும் ஒரு நாரதி கிடைக்கலாம் அல்லவா? நாராயண நாராயண. தேவி, இந்த நாரதனுக்கு ஒரு நாரதி கிடைத்தால் தங்களை பற்றி கவலைப்பட வேறு யார் இருக்கிறார்கள்? தங்கள் பதியை பற்றிய பிரார்த்தனையை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்ல யார் இருக்கிறார்கள்? நாராயண நாராயண. அப்படி என்றால் தேவி நாரதிக்கு கடுமையான பரீட்சை வைப்பீர்கள் போலிருக்கிறதே. எங்களை பொறுத்தவரை தேவி பார்வதிக்கு மகாதேவனின் தரிசனம் கிடைக்கும்படி உதவி விட்டீர்கள். தேவரிஷி நாரதரே, தங்களுடைய பரிகாசம் இவர்களையும் விட்டு வைக்கவில்லையா? நாராயண நாராயண. பர்வத மகாராஜா, யுகமிகமான கடுமையான தவத்திற்கு பிறகு விரக்தியான ஜீவன்களுக்கு ஆனந்தத்தை அனுப்பவன் நான். என்னை பரிகாசம் செய்வதன் மூலம் அவர்களுக்கு ஆனந்தம் என்றால் அனுபவிக்கட்டுமே. நாராயண நாராயண. இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் தேவரிஷி. தாங்கள் எப்பொழுதும் எங்கள் குடும்பத்திற்கு நன்மையை மட்டுமே நினைப்பவர். மகாதேவன் சிவனுக்கு எங்கள் மீது தயவு வருவதற்கு தாங்கள்தான் முழு காரணம் என்று நம்புகிறேன். மகாராணி மேனா, தேவி பார்வதியை சிவபெருமானுக்கு விவாகம் செய்து வைப்பதன் மூலம் இந்த நாரதனுக்கும் சௌபாக்கியம் கிடைக்கும். அந்த சௌபாக்கியம் எனக்கு கிடைக்க தாங்கள் தானே காரணம். மகாராஜா, விவாக காரியத்தை பற்றி தாங்கள் மட்டும் தனியாக கவலைப்பட வேண்டாம். அவர் பெயரை உச்சரித்தால் போதும். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை பிரார்த்தித்தால் அனைத்தும் உடனடியாக நடந்துவிடும். நாராயண நாராயண. அவசியம் தேவரிஷி, அவசியம்.
புத்திரி பார்வதி, நீ உன் தோழிகளோடு சென்று பேசிக் கொண்டிரு, என்றும் நன்றாயிரு. வா மகாராணி. உண்மையாகவா கூறுகிறீர்கள் ராஜகுமாரி? ஆம் சகி, என் மனோ எண்ணம் ஈடேற மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் கிருபைதான் முழு காரணம். தினம் தினம் முழுமை அடைந்து விட்டதே. நான் சிவனுக்கு மனைவியாக போகிறேன். என் மனம் முடிந்த பிறகு ஸ்ரீ மகா கணேஷ் என் புத்திரனின் ரூபத்தில் திவ்ய அவதாரம் எடுக்க போகிறார். கொடுத்து வைத்தவர்கள் ராஜகுமாரி, தாங்கள் கொடுத்து வைத்தவர்கள். கைலாயநாதன் ஸ்ரீ எம்பெருமானுக்கு, எம்பெருமான் சிவசங்கரனுக்கு, கைலாயநாதன் ஸ்ரீ எம்பெருமானுக்கு, எம்பெருமான் சிவசங்கரனுக்கு. மகாதேவா, சப்த ரிஷிகள் அனைவரும் தேவ ரிஷி நாரதர் கேட்டுக்கொண்டதன் காரணமாக விவாகம் செய்வதாக தேவி பார்வதிக்கு வாக்கு கொடுத்ததற்கு நாங்கள் அனைவரும் நன்றி கூற உள்ளோம். அதை தெரிவிப்பதற்கு தான் அனைவரும் இங்கு கைலாயம் வந்துள்ளோம். எங்களது நன்றியை ஏற்றுக்கொள்ளுங்கள் மகாதேவா. சகல லோகத்திற்கும் நன்மையே என்னும் சிவபெருமானே, என்னுடைய வேண்டுகோளை கேளுங்கள். தேவி பார்வதிக்கு தாங்கள் அளித்த வாக்கின்படி தாங்கள் இப்போது இல்லாத நேரம் வந்துவிட்டது. அதற்குண்டான மங்கள காரியங்களை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் இது. தங்களுடைய விவாகத்திற்காக சராசரத்தில் அனைத்து ஜீவராசிகளும் காத்திருக்கின்றன. படைப்பின் அதிபதியான பிரம்மதேவா, வைகுண்டபதியான ஸ்ரீ விஷ்ணு, தேவராஜா இந்திரா, தேவரிஷி நாரதா, மற்ற ரிஷிகளே, தேவகுரு பிரகஸ்பதி, தேவகணங்களே, மகாதேவி லக்ஷ்மி மற்றும் மகாதேவி சரஸ்வதி, தங்கள் அனைவரையும் கைலாயம் வரவேற்கிறது. தங்கள் அனைவரின் நல்லெண்ணத்தோடு ஸ்ரீ மகா கணேசரின் விருப்பப்படி சுபமுகூர்த்தம் வந்துவிட்டது. பிரம்மதேவா, தாங்கள் விவாகம் நடைபெறுவதற்கான அனைத்து வைதீக காரியங்களையும் ஏற்பாடு செய்ய தொடங்குங்கள். கைலாயபதி சிவசங்கரனே, தங்களின் விவாகத்தில் வைதீக காரியங்களை பார்க்க என்னை அழைத்ததற்கு மிகவும் பெருமைப்படுகிறேன். கவலையின்றி இருங்கள் மகாதேவா, அனைத்து காரியங்களும் வைதீக முறைப்படியே நடந்தீடேறும். ஏ பக்தவச்சலா மகாதேவா, தாங்கள் மாதா பார்வதியை விவாகம் செய்து ஏற்றுக்கொண்டு அட்டகாசம் செய்யும் துஷ்ட தாரகாசுரனின் வதத்திற்கு வழி செய்து எங்களை காப்பாற்றிவிட்டீர்கள். தங்களுக்கு மிகுந்த நன்றி மகாதேவா. கைலாயபதி பகவான் சிவசங்கரனுக்கு ஜெய், பகவான் சிவபெருமானுக்கு ஜெய், தேவாதி தேவன் பகவான் சிவசங்கரனுக்கு ஜெய். வணங்குகிறேன் சிவசங்கரா. மகாதேவனுக்கு என் வணக்கங்கள். நாராயண நாராயண, பர்வதராஜனின் ராஜகுரு கர்க ரிஷியை கைலாசம் வரவேற்கிறது. பரமபிதா, கர்க ரிஷி பகவான் எம்பெருமான் விவாகம் சம்பந்தமாக தகவலை கொண்டு வந்திருக்கிறார். மகாராஜன் இமயவரம்பனின் ராஜகுரு பரமஞானி ரிஷியே, கூறுங்கள், என்ன கேட்க வேண்டும்? பரமபிதா பிரம்மாவே, நான் பர்வதராஜனின் அரண்மனையில் உள்ள அனைவரின் சார்பாக வந்துள்ளேன். வரும் கிருஷ்ணபக்ஷம் ஏகாதசி இரவு சிவனுக்கும் பார்வதிக்கும் விவாகம் செய்வதற்கு முகூர்த்தம் குறிக்கப்பட்டுள்ளது.
அந்த நாளில் தாங்கள் அனைவரும் அரண்மனைக்கு வந்திருந்து விவாகத்தை நடத்தி வைக்க வேண்டும். தவறாது வந்து எங்கள் அனைவரையும் பெருமைப்பட செய்ய வேண்டும். ரிஷி கர்கரே, தாங்கள் கூறிய சுபதினம், தாங்கள் கூறிய விவாக முகூர்த்த நேரம் இருவருக்கும் மிகவும் அனுகூலமாக உள்ளது. நாங்கள் அனைவரும் நிச்சயித்த நேரத்தில் வர யாத்திரையாக தங்களின் அரண்மனைக்கு அவசியம் வந்து விடுகிறோம். பரமபிதா, நான் பார்த்து வந்த முகூர்த்தத்தை தாங்கள் ஏற்றுக்கொண்டதன் மூலம் தாங்கள் தேவாதி தேவன் மகாதேவன், அனைவராலும் வணங்கப்படுபவர் தாங்கள். இதற்கு சம்மதித்து பந்துமித்திரர்கள், தேவர்கள் மற்றும் கணங்களோடு வந்து இந்த மங்கள காரியத்தை சுபமாக நடத்தி தர வேண்டும். ரிஷி கர்கரே, கவலையே வேண்டாம். இந்த சராசரத்தில் இருக்கும் ஒவ்வொரு உயிரும் சிவனின் விவாக முகூர்த்தத்தில் கலந்து கொள்வார். இமாலயத்தில் மட்டுமல்ல, இந்த சராசரத்தில் யுக மகாதேவனின் வர யாத்திரையை பற்றி பேசும்படி அமையும். ரிஷிகளே, பரமபிதா இப்பொழுது கூறியதன் காரணம் என்ன தெரியுமா? இந்த விவாகத்தின் வரயாத்திரை மூலம் சராசரத்தில் எல்லா யுவனும் இதை போலவே தன்னுடைய வரயாத்திரையும் அமைய வேண்டும் என்று எண்ணுவார்கள். நாராயண நாராயண. ரிஷிவர்கர்களே, நாங்கள் கன்னிகையின் பக்க காரியங்களையும் அதற்குண்டான விதிமுறைகளையும் பார்த்துக் கொள்கிறோம். நான் இது பற்றி பிரம்மதேவரிடம் கலந்தாலோசிக்கிறேன். சிவபெருமானின் வர யாத்திரை சீக்கிரமே இமயவரம்பனின் அரண்மனைக்கு வந்து சேரும். வணங்குகிறேன் சிவசங்கரா. வருகிறேன் மகாதேவா. பிரம்மதேவரை அணுகி தகவலை சொல்ல கர்க ரிஷி கைலாயத்தில் எழுந்தருளினார். இரு குடும்பத்தின் முன்னிலையில் சிவன் பார்வதியின் விவாகத்திற்கு முகூர்த்தத்திற்கான நேரம் குறிக்கப்பட்டது. சிவன் பார்வதியின் விவாகம் இந்த சராசரத்தில் என்றும் நிலையானது. இன்று அது மீண்டும் ஸ்ரீ மகா கணேசரின் ஆசிர்வாதத்தில் நிறைவேறியது. விவாகம் குறிக்கப்பட்ட முகூர்த்தத்தில் பகவான் சிவபெருமான் வர யாத்திரையாக பந்து மித்திரர்களோடு பர்வதராஜன் அரண்மனைக்கு எழுந்தருளினார். கைலாயபதி சிவசங்கரனுக்கு ஜெய். எம்பெருமான் சிவசங்கரனுக்கு ஜெய். பகவான் சிவபெருமானுக்கு ஜெய். பகவான் சிவபெருமானுக்கு ஜெய். கைலாயபதி சிவசங்கரனுக்கு ஜெய். ரிஷி கர்கரே, மகாதேவன் சிவனுக்கும் மகாதேவி பார்வதிக்கும் விவாக முகூர்த்தத்தை ஆரம்பிப்பதற்கு முன் இப்பொழுது முழுமுதற் கடவுளான இந்த அகில உலகத்திற்கும் முதற் பூஜைக்கு அதிகாரியான மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசருக்கு முதற் பூஜை செய்ய வேண்டும். பரமபிதா பிரம்மாவே, நிர்விக்ன பூஜையை நான் செய்துவிட்டேன். நான் மூலப்பொருள் மகா கணேசர் மூர்த்தியை ஸ்தாபனம் செய்து ஆராதனையை முன்பே முடித்து விட்டேன். நாராயண நாராயண. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசருக்கு ஜெய். விக்னேஸ்வர் ஸ்ரீ மகா கணேசருக்கு ஜெய். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசருக்கு ஜெய். விக்னங்களை தீர்த்து வைக்கும் ஸ்ரீ மகா கணேசருக்கு ஜெய். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசருக்கு ஜெய். விக்னேஸ்வர் ஸ்ரீ மகா கணேசருக்கு ஜெய். பர்வதராஜா, மகாராணி மேனா, விவாக முகூர்த்த நேரம் நெருங்கிவிட்டது. தயவு செய்து கன்னிகையை அழைக்கிறீர்களா? அப்படியாகட்டும் பிரம்மதேவா. மகாராணி, தயவு செய்து தாங்கள் இருப்பிடத்தில் அமருங்கள். வாருங்கள். ஓம் ஷடர்க்யா பவந்த்யாச்சார்யா ராஜா பிரியநாதனே.
சமிதி சிவசங்கரா, விவாகத்தின் சாஸ்திர முறைப்படி எங்கள் குலகுரு கர்க ரிஷியிடம் தங்கள் கோத்திரத்தை பற்றி கூறுங்களேன். தங்கள் குலதெய்வத்தின் பெயரை கூறுங்கள். பர்வதராஜா, என்ன ஒரு அறியாமையின் காரணமாக தாங்கள் இப்பொழுது எம்பெருமானை நோக்கி இந்த கேள்வி கேட்டீர்கள்? தங்களின் பேச்சு எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. பர்வதராஜா, குலம் கோத்திரம் மூலம் அனைத்தையும் பற்றி தேவர்களுக்கும் சப்த ரிஷிகளுக்குமே தெரியாது. திருவிளையாடல் புரியும் இந்த மகேஸ்வரருக்கு எவ்வளவு பெரிய புத்திமானாக இருந்தும் பூர்வம் என்பதே கிடையாது. அற்புதம். தேவரிஷி நாரதரே, சமயத்தில் உங்கள் வாக்கில் கூட நன்மை விளைகிறதே. நாராயண நாராயண. தேவி பார்வதியை பெற்றெடுத்த பர்வதராஜா, ராஜகுரு கர்கர், என் பேச்சை கவனமாக கேளுங்கள். அதை கேட்டதற்கு பிறகு எம்பெருமானுக்கு பார்வதி தேவியை கன்னியாதானம் செய்யுங்கள். பர்வதராஜா, லீலைகளை புரியும் எம்பெருமான் சிவபெருமானுக்கு குலம் கோத்திரம் கிடையாது. அவர் ஒரு அனாதை, ஆதி அந்தம் இல்லாதவர். சிவன் அனாதையின் தெய்வம், இது முற்றிலும் உண்மை. நாராயண நாராயண. மரியாதைக்கு இடங்க இங்கு வந்திருக்கும் தேவகணங்களே, தேவரிஷி நாரதரே, நான் தெரியாமல் மகாதேவனுக்கு பெரும் தவறு இழைத்து விட்டேன். பர்வதராஜராகிய நான் தெரியாமல் செய்த இந்த தவறுக்காக இங்கு வந்திருக்கும் அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நான் எனது புத்ரி பார்வதியை மகாதேவன் சிவனுக்கு தானமாக தருகிறேன். ஹே சர்வேஸ்வரா, தாங்கள் இவளை தங்களின் பத்தினி ரூபத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நான் செய்யும் கன்னிகாதானம் முழுமையடையும் மகாதேவா. எழுந்தருள் சக்தி மழை மேகங்களாய் அருளிடும் மூர்த்தி.